ஹாய் நண்பா, பீப்போலோட ரெண்டாவது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச், தாரை தமிழன் வர்சஸ் ஹண்டிங் ஹீரோஸ். தாரை தமிழன் டாஸ் வின் பண்ணி சேசிங் தேர்வு பண்ணியிருக்காங்க இந்த போட்டிக்கும். 6 ஓவர் 4 பவுலர், ஃபர்ஸ்ட் 2 ஓவர் காமன் பவர் பிளே, சேம் ரூல்ஸ், அதே ரூல்ஸ் தான். பிரசாந்த் அவருக்கு மணிக்கு முதல் ஓவர். ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் பிரசாந்த் டு சீனி, ரிபேஸ் திரும்பினாரு, ஸ்டெம் லைன்லேயே வந்தாரு, சிங்கிள். செகண்ட் ஒன் ஸ்ட்ரைக்ல தினேஷ், இங்கிலாந்து லவ்லியா இருக்கார், நல்ல டிஃபென்ஸ், கீப்பர் எவரிட்டி போய் எடுக்க, சிங்கிள். கேடன் ரெஜி ஃபீல்டரு, நல்ல டேக்கன், முதல் விக்கெட்டை லூஸ் பண்ணுறாங்க ஹண்டிங் ஹீரோஸ். கேட்ச் என்ற முறையில் அவுட் ஆகி வெளியேறுகிறார் ஹண்டிங் ஹீரோஸ் அணியின் துவக்க மட்டையாளர். ஃபோர்த் ஒன் ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன் சவுந்தர், பீட்டன், கீப்பர் மிஸ் பண்ண, ஸ்டாப்பிங், தேர்ட் மேன் கேரன் ஓடல டாட் பால். லாஸ்ட் 2 ஆஃப் லோ ரெஜி, ஃபீல்டர் கையிலே போயிருக்கு, ரெண்டாவது கேட்ச் எடுக்கிறாரு, அதே ஃபீல்டர் ரெண்டாவது கேட்டை வீழ்த்துறாரு பவுலர் சவுந்தர். பிரசாந்த் தனது அணிக்காக சிறந்த முறையில் வந்து வீசி. ஃபர்ஸ்ட் ஓவர் லாஸ்ட் ஒன் ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன் வெங்கடேஷ், பீட்டன் பால், எப்படி வந்துச்சுன்னு பேட்ஸ்மேனுக்கே தெரியல பாலு. மொத பவர் பிளே ஓவரை நல்லாவே பிடிச்சி போட்டிருக்காரு பவுலர் பிரசாந்த். 2 விக்கெட்டை வீழ்த்தி ஒரு கம்ப்ளீட் ஆயிருக்கு, 2 விக்கெட் லூஸ் பண்ணி 2 ரன் அடிச்சு விளையாண்டுருக்காங்க ஹண்டிங் ஹீரோஸ். பவுலிங் அண்ட்ல செல்வா அவருக்கான முதல் ஓவர், அணிக்கான 2வது ஓவர் பவர் பிளேயோட இறுதி ஓவர். செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் செல்வா டு தினேஷ், டாஸ் பாலு, ஒயிட் லைன் ஒரசி போட்டார், ஆஃப் லாக் குட்ஸ்டாப், ஃபீல்ட் விக்கெட், சிங்கிள். செகண்ட் ஒன் ஸ்ட்ரைக்ல வெங்கடேஷ், நெட்டில் பட்டு குட்ஸ்டாப், இங்கே தேடமென்ட்டை பிடிச்சதையும் அடிச்சிருந்தாருன்னா வாய்ப்பு, சிங்கிள், கையில் பால் நிற்கல. பெரிய அப்பீல், பேட்டில் நிற்கு, மூணாவது கேட்டை லூஸ் பண்ணுறாங்க ஹண்டிங் ஹீரோஸ். நெக்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன் சேட்டு, டாஸ் பால், இவ்வளோ எடுத்திருந்தாருன்னா சிங்கிளை சேவ் பண்ணியிருக்கலாம், சிங்கிள். பொனபால் வைடு, 5th ஒன் 3 ஆப்பில் ஸ்டாப், எங்கள் கலிப்பில் இருக்கிட்ட பாலை பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டிக்கை தள்ளிட்டாரு, இல்லைன்னா விக்கெட்டுக்கான வாய்ப்பாக இருந்திருக்கும், நல்ல த்ரோ இருந்து. பவர் பிளேவோட இறுதி பந்து கவர்ஸ்ல, 2 ஃபீல்டர் வெரைட்டி போறாங்க, வாய்ப்பு இல்ல, பவுண்டரி, முதல் பவுண்டரி வெங்கடேஷ் பேட்ல இருந்து, லாஸ்ட் ஒரு பால் இந்த ஓவர்ல எக்ஸ்பான்ஸ். 3 விக்கெட் இழப்பிற்கு 2 ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு, 3 விக்கெட் லூஸ் பண்ணி 10 ரன் அடிச்சு விளையாண்டுருக்காங்க ஹண்டிங் ஹீரோஸ். போன ஓவரோட பவர் பிளே எண்ட் ஆயிருக்கு, மீதி இருக்கிற 4 ஓவர் இன்னர் சர்க்கிளில் 3 ஃபீல்டரோட பார்க்க போகிறோம். பவுலிங்கில் அரவிந்த் அவருக்கான முதல் ஓவர், அணிக்கான 3வது ஓவர், 3வது நீ பவுலர் அறிமுகப்படுத்துகிறாங்க. ஒன் பால் வைடே, 1st ஒன் 3 அரவிந்த் 2 சேட்டு, மீண்டும் ஒரு சிறந்த அவரே எடுத்திருக்காரு, இல்லை பேட் பால், பேட் ஆன் ஸ்ட்ரைக்ல வெங்கடேஷ், ஒயர்ல திசையில் 1 பவுன்ஸ் 2 பவுன்ஸா, சின்ன தடுமாற்றம் ஃபீல் இருக்கிட்ட உள்ள ஃபீல் ஃபீல் செய்ய ஒன்று ரெண்டாக மாற்றிருக்காங்க, ஓடி எடுக்கப்பட்ட 2 ரன். 4th ஒன் லெக் கம்பியர் ஒட்டியே லெக்கில் அடிக்கப்பட்டு வந்து லோவாக போகுது, 2 கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், ரன் அவுட் ஆக வாய்ப்பா, ஓடி எடுக்கப்பட்ட 2, நல்ல ரன்னிங் பின் பின் தான் விக்கெட், லாஸ்ட் 2 பாலில் 2 ரெண்டாக ஓடி எடுத்திருக்காங்க. லாஸ்ட் 2 ஆஃபில் மைண்ட் திசையில் ஆஃப் சைடில் தட்டி விடப்பட்ட பந்து, ஸ்டாஃபில் இருக்கட்ட சிங்கிள். ஒரு லாஸ்ட் ஒன் எடுத்துல 2 ஃபீல்டர் வரட்டி போறாங்க, ஸ்டாப் பண்ண முடியல, மிஸ் ஃபீல்டில் பவுண்டரி, போன வார் லாஸ்ட் ஓவரில் ஒரு பவுண்டரி, இந்த ஓவர் லாஸ்ட் பாலில் ஒரு பவுண்டரி.
மூணு ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு, மூணு விக்கெட் லூஸ் பண்ணி 21 ரன் அடிச்சு விளையாண்டுருக்காங்க ஹண்டி ஹீரோஸ். பவுலிங் எண்ட்ல செல்வா அவருக்கான 2வது ஓவர், அன்னைக்கான 4வது ஓவர். செல்வா டு வெங்கடேஷ், நேருக்கு நேரானே போகுது சிங்கிள் அடிச்சு போட்டாருக்கான முதல் ஓவர் அணிக்கான 5வது ஓவர். 4வது நீ பவுலர் அறிமுகப்படுத்துறாங்க. டாஸ் பாலே ஷாட்டு ஃபீல்டரே அண்ணாந்து மட்டும் தான் பார்க்க முடியும். 6 இந்த ஓவரில் மொதல் பாலே ஆரோட ஸ்டார்ட் பண்ணுறாரு ஷேட்டு. முதல் 6 இந்த இன்னிங்ஸில் ஷேட்டு அவரோட பேட்டில் இருந்து வருது. செகண்ட் டவுன் ஒரு ரசி போட்ட பால லாங்கான் திசையில் சின்ன தடுமாற்றம் ஃபீல்டர் கிட்ட ஒன்னு 2 ஆகி இருக்காங்க. தேடம் பேட்ல பட்டு நிக்கு நல்ல டேக் அண்ட் கீப்பர்ட்ட நல்ல கம்பேக்கும் பவுலர்ட்ட 6 அடிச்ச பேட்ஸ்மேனா அடுத்த 2வது பால்லயே ஆட்டம் இழக்க செஞ்சிருக்காரு. பலிக்கு பலி பந்து 5வது கிட்ட லூஸ் பண்றாங்க ஹண்டிங் ஹீரோஸ். 4th ஒன் ஸ்ட்ரைக் லைன் பேட்ஸ்மேன் சந்தோஷ் ஸ்லோயர் 1 மிட் விக்கெட் திசையில ஸ்டாப் ஃபீல்டர் கிட்ட சிங்கிள் லாஸ்ட் ஒன் லாஸ்ட் பால் கையிலே போகுது மிட் விக்கெட் திசையில. முன்னாடி ஒரு ஃபீல்டர் போய் மிஸ் பண்ணா பின்னாடி ஃபீல்டர் மிஸ் பண்ணியிருக்காரு. பவுண்டரி இந்த ஓவர்ல ஃபர்ஸ்ட் பாலும் லாஸ்ட் பாலும் எக்ஸ்பான்ஸ். 5 ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு, 5 விக்கெட் லூஸ் பண்ணி 40 ரன் அடிச்சு விளையாண்டுருக்காங்க ஹண்டி ஹீரோஸ். பவுலிங் எண்ட்ல பிரசாந்த் அவருக்கான 2வது ஓவர் அணிக்கான 2வது ஓவர். அவர் போட்ட ஃபர்ஸ்ட் ஓவரில் 2 ரன் மட்டும் விட்டு கொடுத்து 2 விக்கெட்டை வீழ்த்திட்டு போயிருந்தாரு. லாஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் அப்படி ஏறினாரு பயலக் திசையில் ஃபீல்டர் இருக்காரு ஸ்டாப் பண்ணிட்டாரு. நல்ல த்ரோ சிங்கிள் செகண்ட் ஒன் ஸ்ட்ரைக்ல முரளி நிர்ணயிக்கக்கூடிய பந்து ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன் ஆசாத் கிராஸ்ல நிக்கிறாரு. லெக் பைஸ் பவுலரே விரட்டி வந்து எடுக்க லெக் பைஸ்ல சிங்கிள். இந்த ஓவரை போட்ட பிரசாந்த் 3 ரன் மட்டும் விட்டு கொடுத்து சிக்கனமா போட்டிருக்காரு. மொத்தமா 2 ஓவர் பந்து வீசி 5 ரன் மட்டும் விட்டு கொடுத்து 2 விக்கெட்டை வீழ்த்தி இருக்காரு. சிக்கன பந்து வீச்சு 6 ஓவருக்கு 43 ரன் அடிச்சிருக்காங்க ஹண்டிங் ஹீரோஸ். தாரை தமிழன் அணியினருக்கு டார்கெட் 44. தாரை தமிழன் அணியோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கோபி மற்றும் நவீன் அடுமுனையில் கோபி ஆடாமணியில் நவீன் பவுலிங் என்ற தினேஷ் அவருக்கு மணிக்கு முதல் ஓவர் டார்கெட் 44. ஃபர்ஸ்ட் 2 ஓவர் பவர் பிளே ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் தினேஷ் 2 கோபி 2 ஃபீல்டர் விரட்டி போறாங்க வாய்ப்பு இல்ல. பவுண்டரி மொத பாலே பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்றாரு கோபி. ஒரு அரகுலைய பனிஷ் பண்ணிருக்காரு. செகண்ட் ஒன் அப்படி ஏறி லெக்ல ஸ்கொயர் லெக் சீல 2 ஃபீல்டர் விரட்டி போறாங்க. 1 பவுன்ஸ் 2 பவுன்ஸ் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. குட் ஸ்டாப் 2 ரன் ஷூ பண்ணியிருக்காங்க. ஓடி எடுக்கப்பட்ட 2 இமிடியேட்டாக ஒரு ஸ்டிக் சேஞ்ச் பவுலர்ட்ட தேடான் லெக் பைஸ் டாட் பா லெக்கில் என்ன ஸ்டிக்கிலே விழுந்துருக்கும். 4th ஒன் 1 பவுன்ஸ் மிஸ் ஃபீல்டு ஃபீல்டர் கிட்ட ரெண்டு போய் ஸ்டாப் பண்ண முடியல. பவுண்டரி மிஸ் அஞ்சு ஃபீல்டர் கிட்ட 2வது பவுண்டரி கோபி பேட்ல இருந்து கோபி லாஸ்ட் 2
டாஸ் பால் சரியான கனெக்ட் இல்ல, ஒரு ரன்கள் மட்டும், சிங்கிள் லாஸ்ட் ஆன் ஸ்ட்ரைக்ல நவீன் ஏரி ஸ்கொயர் லெக் சீல ஒன் பவுண்ட் பவுண்டரி, அவரும் மொத பாலே பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்றாரு. ஸ்டார்ட் ஒரு ஓவர் ஸ்கோரிங் எக்ஸ்பென்ஸா போயிருக்கு. 3 பவுண்டரியோட 15 ரன் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ரொம்பவே ஸ்லோவா இருந்தாரு. 2 ரன் பிளஸ் 1 ரன் அவுட், ஓடி எடுக்கப்பட்ட 2 ரன்கள் மட்டும். குட் டிசிஷன். ஓவர் ப்ளேயோட இறுதி பந்து ஸ்ட்ரைக்ல நவீன், நல்லது ஓடி எடுக்கப்பட்ட பந்து. தினேஷ் இருக்காரு, குட் ஸ்டாப். உங்களுக்கு ஃபீல்டர் ஃபீல் செய்யப்பட்டு இருக்காரு. ஓடி சிங்கிள் தாரை, 2 ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 1 விக்கெட் லூஸ் பண்ணி 23 ரன் அடிச்சு விளையாண்டு இருக்காங்க தாரை தமிழன். போன ஓவரோட பவர் ப்ளே எண்ட் ஆயிருக்கு. மீதி இருக்கிற 4 ஓவர் இன்னர் சர்க்கிள்ல 3 ஃபீல்டரோட பார்க்க போறோம். அவரே போட்டு அவரே எடுத்திருக்காரு. சின்ன தடுமாற்றம் கேட்சிக்கு வரதா, பால் ஸ்டாப் பண்றதானே. ஓடி எடுக்கப்பட்ட 2, நல்ல லைஃப். ஓடி எடுக்கப்பட்ட 2 ரன் இருக்காரு. அந்த ஃபீல்டர் எங்க போனாலும் அவரை துரத்திட்டு போகுது. பால் பவுண்டரி, முதல் பவுண்டரி சேகரணிலிருந்து. லாஸ்ட் 2 பாக்கிங்ல போனாரு. இங்க ஃபைன் லெக் திசையில பொத்துருச்சு. மீண்டும் பவுண்டரி இருக்காங்க தாரை தமிழன். பவுலிங் சேர்த்து அவருக்கான 2 ஓவர் அணிக்கான 4 ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன். மூணாவது பவுண்டரி பேட்ல இருந்து மேட்ச் டிரா இருக்கு. ஃபோர்த் ஒன் இருக்கு. நேரா ஹைட் போயிருக்கு. ரெண்டு ஃபீல்டர் வந்து நீயா நானே கேட்ச விட்டாங்க. சிங்கிள் மேட்ச் வின் பை தாரை தமிழன். இரு அணிகளுக்கும் நாமக்கல் ஸ்போர்ட்ஸ் சார்பாக வாழ்த்துக்கள்.